ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் அப்புறம் புதினா ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கூல்ஸ்லாம் ஆரம்பிச்சிச்சு பசங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு வெரைட்டி ரைஸ்னாவே கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னு பார்த்தீங்கன்னா கடுகு 1/2 டீஸ்பூன், அப்புறம் உளுந்தம் பருப்பு வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டும் பொரிஞ்சதுக்கு பிறகு நான் எப்போவுமே கடலை ஆட் பண்ணுவேன். கடலை பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். கடலை ஆட் பண்ணி நான் லெமன் ரைஸ் செஞ்சேன். ஸோ கடலை வந்து 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ரோஸ்ட் பண்ணால் தான் நம்ம ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடலை வந்து நல்லா ரோஸ்ட் ஆனது பிறகு பட்டை மிளகாய் 4 ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் ஆட் பண்ணது பிறகு பெருங்காயம் வந்து 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு குக் பண்ண ரைஸ் வந்து 3 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளே போதும். அதிகமாக போட்டோன்னா அந்த வாடை வந்து நமக்கு ரைஸில் தெரியும். அதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியும் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா நம்ம ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போது ரைஸ் வந்து ரொம்பவே கொலகலன்னு தெரியும். ஸோ தண்ணி ஆட் பண்ணது பிறகு ஹை ஃப்ளேமில் இது 2 நிமிஷம் வரையும் கொதிக்கட்டும். நல்லா 2 நிமிஷம் வரையும் கொதித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணது பிறகு தான் நம்ம லெமனை பிழிஞ்சு விடணும். ஸோ இன்றைக்கி 3 கப் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 1/2 லெமன் எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிழிஞ்சு விட்டுறேன். எல்லா லெமனும் புளிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்ப்பேன். டேஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உப்பும் புளிப்பும் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்ம ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான லெவலில் இருக்கும். ஸோ புளிப்பு தேவைப்பட்டால் அந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ண ரைஸை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் 3 கப் ரைஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா ரைஸையும் சேர்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா எல்லா நம்ம ஆட் பண்ணியிருக்க ஒயிட் ரைஸில் எல்லா இடத்துலையும் நம்மளோட மிக்சர் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூடான லெமன் ரைஸ் ரெடி. அடுத்தது லெமன் ரைஸை சர்வ் பண்ணிட வேண்டியதான். எப்போவுமே லெமன் ரைஸோட சூப்பர் காம்பினேஷன் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை. இந்த சூப்பரான காம்பினேஷனை பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தோன்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் வந்து எம்டியாக தான் வரும். அடுத்தது புதினா ரைஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். புதினா ரைஸ் செய்கிறதுக்கு 5 பச்சை மிளகாய் பிளெண்டரில் ஆட் பண்ணுறேன். அதோட கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி 1 இன்ச் போல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதினா ரைஸ் செய்கிறதுக்கு குக் பண்ண ரைஸு 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப்பு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு தண்ணி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் கூட போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் பேஸ்ட் ஆட்டம். பார்த்தீங்கன்னா புதினாவை நல்லாவே அரைச்சாச்சு. அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னு பார்த்தீங்கன்னா பட்டையும் கிராமும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணது பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதோட சேர்த்து ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹை ஃப்ளேமில் இதை வதக்குறேன். 1 நிமிஷம் வரையும் வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 முந்திரி பருப்பு ஆட் பண்ண போகிறேன். முந்திரி பருப்பு நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா நம்ம வெறும் புதினா ரைஸ் கொடுத்தோன்னா பசங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அதனால முந்திரி பருப்பு இல்லைன்னா கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. வதக்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு நம்ம நல்லா வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வரையும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க முந்திரி பருப்பும் நல்லாவே ரோஸ்ட் ஆகிடும். ரோஸ்ட் ஆனது பிறகு கடைசியாக நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 2 நிமிஷம் வரையும் நல்லாவே வதக்கியாச்சு. எண்ணெய் உட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 கப்பு போல் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் நம்ம புதினா ஆட் பண்ணியிருக்கிறது எல்லா ரைஸ்லேயும் நல்லா கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வரையும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
3 நிமிஷம் வரையும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணது பிறகு நம்மளோட புதினா ரைஸ் சூப்பராக ரெடி. இப்போ இதை சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரையோடு சூப்பராக இருக்கும், சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். புதினா ரைஸும் லெமன் ரைஸும் எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் செய்வேன். கண்டிப்பாக இந்த ரெண்டு வெரைட்டி ரைஸும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.